அன்பர் ஜெப ஊழியர்கள், கர்த்தர் உங்களோடு இடைப்பட எங்களோடு இணையுங்கள். அன்பரின் நேரம். இயேசுநாமத்தை உயர்த்திடுவோம், எழுப்புதல் 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 எங்கள் தேசத்தில் கொண்டு வருவோம். எழுப்புதல் 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 இந்திய தேசத்தில் கொண்டு வருவோம். இந்தியா இந்தியா எழுப்புதல் காணட்டும். இந்தியா 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 நன்மைகள் காணட்டும். இந்தியா இயேசு நாமத்தை உயர்த்திடுவோம், இயேசு நாமத்தில் இயேசு நாமத்தை உயர்த்திடுவோ, இயேசு நாமத்தில் ஜெயம் எடுப்போ. இயேசு நாமத்தில் ஜெயமிடுவோம்,
இயேசு நாமத்தை உயர்த்திடுவோம், இயேசு நாமத்தில் ஜெயம் எடுப்போம். எழுப்புதல் 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 எங்கள் தேசத்தில் கொண்டு வருவோம். எழுப்புதல் 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 இந்திய தேசத்தில் கொண்டு வருவோம். இந்தியா இந்தியா எழுப்புதல் காட்டும் இந்தியா 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 நன்மைகள் காட்டும் இந்தியா இந்தியா கிறிஸ்துவுக்குள். பிரியமானவர்களே, அன்பு இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் சர்வ வல்லமுள்ள நாமத்தினால் தேவ பிரசன்னத்திலிருந்து அன்பர் ஜபோழியங்கள் மூலமாக உங்களுக்கு வாழ்த்துக்களை கொண்டு வருகிறேன். கடந்த நாட்களெல்லாம் நம்மை வாழ வைத்த தெய்வம் இன்னமும் இனியும் நம்மை வாழ வைப்பார். வாழ வைக்கிற வார்த்தைகள் அவரிடத்தில் இருக்கிறது, ஜீவ வசனங்கள் அவரிடத்தில் இருக்கிறது. யாரிடத்தில் போவோம் ஆண்டவரே? வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடத்தில் தானே உண்டு, ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் தானே உண்டு என்று இயேசு இடத்துல பேதுரு சொன்னார் இல்லையா? நாமும் அப்படி சொல்ல முடியும். யார்கிட்ட போவோம் ஆண்டவரே? எத்தனை ஆண்டுகள், எத்தனை காரியங்கள், எத்தனை காலங்கள் ஆண்டவரே நாங்கள் காத்திருக்கிறது போல காரியங்கள் காணப்பட்டாலும் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. எங்களை வாழ வைக்கிற ஒருவர் நீர் இருக்கிறீர். உம்முடைய வார்த்தைகள் தான் எங்களை வாழ வைக்கிற வார்த்தை, அதற்கு காத்திருக்கிறோம் என்று சொல்லி நாம் அவரை நோக்கி கூப்பிடுவோம். கர்த்தர் நிச்சயமாக நம்மோடு பேசுவார், தம்முடைய வார்த்தைகளை அனுப்புவார், தம் வார்த்தைகளை நிறைவேற்றுவார், ஆசீர்வதிப்பார். கர்த்தர் புதிய காரியத்தை செய்கிறவர். அந்த காரியங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதிலே கடந்த வாரம் அது பெரிய காரியங்களாக இருக்கும். அவர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்கிறவர் என்பதாக நாம் பார்த்தோம். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் அடுத்து செய்கிற புதிய காரியங்கள் இந்த நாட்கள் இனிவரும் நாட்களில் எப்படிப்பட்டதாக இருக்கும். அவர் அதிசயங்களை செய்கிற ஆண்டவர். அவர் பெரிய காரியங்களை செய்கிற கர்த்தர் மட்டுமல்ல, அதிசயமான காரியங்களை செய்கிற ஆண்டவர். ஏனென்று சொன்னால், எப்படி அவர் பெரியவரோ பெரிய காரியங்களை செய்வார், அதே போலவே அவர் அதிசயமானவர், அவர் அதிசயமானவைகளை செய்வார். ஆமேன். அவர் நாமும் அதிசயமானவர் என்று வேதம் சொல்லுகிறது இல்லையா? எனவே அவர் அதிசயமான காரியங்களை செய்வார். அதனால்தான் வேதத்தில் நாம் பார்க்கிறோம், அவரை பற்றி சொல்லும் பொழுது அவர் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவர். யோபு புஸ்தகத்தில் 5:9, யோபு 9:10 இவைகளில் நாம் பார்க்கிறோம், அவர் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறார். கவுண்ட்லெஸ், எண்ணவே முடியாது, எண்ணிக்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் ஆண்டவர் செய்கிறார். அதனால்தான் அவர் அதிசயத்தை செய்யும் பொழுது பாருங்கள், அவர் செய்யப்போகிற அதிசயத்தில் ஒரு முக்கியமான காரியம் இருந்தது. அதைத்தான் அவர் ஆப்ராமுக்கு செய்தார். அந்த ஆப்ராமுக்கு எத்தனை வயதிலே அவர் பிள்ளை பாக்கியத்தை கொடுத்தார். எல்லாம் சரீரம் அவருக்கு செத்து போய்விட்டது, சாராளுக்கோ கர்ப்பம் செத்து போய்விட்டது. ஆனால் அவர் வார்த்தை அனுப்பினார், அதிசயத்தை செய்தார் இல்லையா? அந்த அதிசயத்தை செய்யும்பொழுது அதற்கு முன்பாக ஒரு காரியத்தை செய்தார். பார், கடற்கரை மணலை போல, அங்கே பார், ஆகாயத்தில் பார், ஆகாயத்து நட்சத்திரத்தை போல என்று சொன்னார். அந்த ஆகாயத்து நட்சத்திரத்தை பார்க்கும்பொழுது அதை எண்ண முடியாது, கடற்கரை மணலை கூட எண்ண முடியாது. எனவே அன்று சொன்னார், அது எப்படி எண்ணிக்க முடியாத இருக்கிறதோ, எண்ணிக்கை கடங்காததாக இருக்கிறதோ, அதுபோல் உன்னை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவேன். அது ஒரு பெரிய அதிசயம் அல்லவா, அற்புதம் அல்லவா? அதை வாக்கு கொடுத்தார், அது செய்தார். ஆபிரகாமின் தேவன் நம்முடைய தேவன், அந்த தேவன் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார், அதிசயங்களை காணப்பண்ணுவேன், நான் அதிசயமானவர், உன்னுடைய வாழ்க்கையில் நான் அதிசயங்களை செய்வேன், நான் செய்கிற காரியம் அதிசயமாக இருக்கும் என்பதாக. ஆம் பிரியமானவர்களே, தேவனாகிய கர்த்தர் அதிசயமான காரியங்களை செய்கிறவர். அதை குறித்து நாம் சில வசனங்களை பார்க்கும் பொழுது, எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 32 ஆண்டவர் சொல்லுகிறது என்ன? அதில் 27 நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று ஆண்டவர் கேட்கிறார். பாருங்கள், ஆண்டவர் கேட்குற கேள்வியை, எல்லாருக்கும் நான் கர்த்தர் என்று சொல்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர்னு சேர்த்து சொல்கிறார் ஆண்டவர். அப்படி சொல்ல காரணம் என்ன தெரியுமா? பல நேரத்தில் மனுஷர்கள் மாம்ச பிரகாரமாகவே யோசிப்பார்கள், மாம்சீகமாக சிந்திப்பார்கள், மனுஷீகமாக அவர்கள் பல காரியங்களை அவர்கள் நினைத்து கொண்டிருப்பார்கள். இது முடியுமா, அது முடியுமா? அந்த ஆபிரகாம் கூட வாழ்க்கையில் கூட ஆண்டவர் வாக்கு கொடுக்கும்போது சாராள் நகைத்தாளாம். அவளுக்கு சொன்ன பொழுது அவள் யோசிச்சா, எப்படி எனக்கு பிள்ளை பிறக்கும்? அப்படிதான்
மாம்சிகமான யோசனைகள். இது எப்படி நடக்கும்? மரியால் கூட இது எப்படி ஆகும்? நான் புருஷனை அறியனே என்று சொன்னாங்க. ஆனால் தேவனாலே கூட அந்த காரியம் ஒன்றுமில்லை என்ற வார்த்தையை தேவதூதனை கொண்டு கர்த்தர் சொன்னார் இல்லையா? யோசிச்சு பாருங்க, கர்த்தர் ஆதியிலிருந்து அவர் சொல்லுகிற காரியம் நான் பரிசுத்தவான்கள் அத்தனை பேருக்கும் மத்தியிலையும் ஆண்டவர் பேசின பொழுது முக்கியமாய் கர்த்தர் சொல்லுகிற காரியம் தேவனாலே கூட அந்த காரியம் ஒன்றும் இல்லை, ஆண்டவரால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. அதை தான் இன்றைக்கு உங்களுக்கும் அவர் சொல்லுகிறார். அவரால் ஆகாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? மாம்சமான யாவருக்கும் நான் தேவனாகிய கர்த்தர், மாம்சமான யாவருக்கும் என்று இணைத்து ஆண்டவர் சொல்லக்கூடிய காரியம் என்ன? அதனுடைய அதன் அதற்கு காரணம் என்ன? என்ன சொன்னால் நீ மாம்சமாக யோசிச்சுட்டு இருப்ப, என்னால் இது முடியாது, இனிமேல் எனக்கு வயசாயிருச்சு, என்னால் இதை செய்ய முடியாது, எனக்கு இப்போல்லாம் ஆரோக்கியம் இல்லை, என்னால் முன்ன மாதிரி நடக்க முடியல, வேலை செய்ய முடியல, இப்படிலாம் மானசிகமாக மனுஷிகமாக நீங்கள் யோசிக்கக்கூடும். ஐயோ, என் கணவர் இப்படி இருக்கிறார், என் மனைவி இப்படி இருக்கிறார், என் பிள்ளைகள் இப்படி இருக்கிறார்கள், காரியங்கள் இப்படி இருக்கிறது, என்ன செய்ய போகிறோம், நல்ல வேலை இல்லை, வருமானம் இல்லை, ஒருவேளை ஆவிக்குரிய விதத்தில் இவ்வளோ தடைகள், இவ்வளோ எதிர்ப்புகள், போராட்டங்கள், ஊழியம் செய்ய முடியவில்லை, ஜெபிக்க முடியவில்லை, எல்லாத்துக்கும் ஒரு காரணம் மாம்சிகமாக மனுஷிகமாக யோசித்து யோசித்து கொண்டிருக்க கூடும். அதனால தான் சொல்கிறார் ஆண்டவர், மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் நான். அன்பானவர்களே, மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் நமக்கும் தேவனாயிருக்கிறார், உங்களுக்கு அவர் தேவனாயிருக்கிறார் இல்லையா? என்னாலே ஆகாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று அவர் கேட்கிறார். அவர் அற்புதங்களின் தேவன், அதிசயங்களின் தேவன், அதிசயமானவர். உங்களை அதிசயமான காரியங்களுக்குள் இந்த வருஷத்தில் வழிநடத்த விரும்புகிறார். அதனால தான் எரேமியா 32:17 பாருங்கள், எரேமியா தீர்க்கதரிசி சொல்லும்போது உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்கிறார். தேவனாலே கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. இந்த கதை விசுவாசிப்பீங்களா? நீங்கள் விசுவாசித்தீங்கன்னா நிச்சயமாக இந்த வருஷத்தில் அநேக அதிசயங்களை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்வார். நாங்கள் ஊழிய பாதையில் எங்களுக்கும் சரி அநேகருக்கும் சரி தேவன் செய்த பல அதிசயங்களை பார்த்துருக்குறோம். பல பல அதிசயங்களை நாங்கள் பார்த்துருக்குறோம், அநேக காரியங்கள். நான் இந்த ஆபிரகாம் சாரால் என்பதை யோசிக்கும் பொழுது எனக்கு ஒரு காரியம், ஒரு சம்பவம் அது நினைவுக்கு வருகிறது. அந்த அதிசயத்தை நினைத்து கர்த்தரை நாங்கள் துதிக்கிறோம். நாங்கள் கர்த்தருடைய கிருபையினால் பல தேசங்களுக்கு ஊழியங்களுக்கு போகும் பொழுது அங்கே பலருடைய வாழ்க்கையில் தேவன் செய்த பெரிய அதிசயங்களை நாங்கள் கண்ணார கண்டிருக்கிறோம். ஒரு நாங்கள் ஆரம்ப காலங்களில் சிங்கப்பூர் தேசத்திற்கு நாங்கள் போயிருந்த சமயத்தில் அங்கே அந்த தேசத்திலே ஒரு கூட்டம் ஆண்டவர் கூட்டத்தில் பயன்படுத்தின பொழுது அதிலே பங்கெடுத்த அந்த ஜபங்களிலே பங்கெடுத்த ஒரு குடும்பத்தார், அவர்கள் மிக அருமையானவர்கள், கர்த்தருக்கு பிரியமானவர்கள், கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள், விசுவாசிக்கிறவர்கள். அங்கே சிங்கப்பூர் தேசத்திலே அவர்கள் ஒரு சிறிய பிஸ்னஸை உண்மை உத்தமமாய் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த குடும்பத்தார், அந்த சகோதரன் சகோதரி அவர்கள் வந்திருந்தார்கள். அவர்களுக்கு எங்களோடு கூட பேச அவர்கள் பேசினார்கள், எங்களோடு கூட சில காரியங்களை பகிர்ந்து கொண்டார்கள். அப்பொழுது தான் அவர்கள் சொன்னார், எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வர வேண்டும், எங்கள் வீட்டில் நீங்கள் கட்டாயம் வந்து தங்க வேண்டும் என்று எங்களை மிக அன்போடு கூட அழைத்தார்கள். எனவே கர்த்தர் எங்களை அப்படி போக அனுமதித்ததினாலே, வழி நடத்தினதுனாலே நாங்களும் அவர்கள் வீட்டுக்கு போய் எங்களை தங்குவதற்காக ஒரு ஊழியக்காரர் செய்த அந்த இடத்தை அங்கே போவதை வேண்டாம் என்று சொல்லிவிட்டு நாங்கள் இவர்கள் வீட்டுக்கு போகும்படி கர்த்தர் எங்களை வழி நடத்தினார். அப்போ அந்த குடும்பத்திற்கு போகும்போது அவர்களுக்கு 10 ஆண்டுகளாக குழந்தை இல்லாதிருந்தது. அவர்கள் ஆண்டவரை விசுவாசிக்கிறவர்கள், கர்த்தருடைய வார்த்தைகளை விசுவாசிக்கிறவர்கள், மிக அருமையான தேவ பிள்ளைகள். அப்படிப்பட்டவர்களுக்கு ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் நிறைவேறவில்லை, அந்த வார்த்தை நிறைவேறவில்லை, குழந்தை பாக்கியம் இல்லை. எனவே சோர்ந்து மனம் சோர்ந்து போன நேரங்கள் வந்தது. பல சூழ்நிலைகள் உங்கள் அப்படிப்பட்ட பாதையில் போகிற மக்களுக்கு தெரியும் அது எப்படி கடினமான பாதை என்பதாக. எனவே அப்படிப்பட்ட பாதையில் தான் போய்கொண்டிருந்தார்கள். அந்த வீட்டில் ஆண்டவர் எங்களை தங்கச் செய்தார். அவர்கள் சொன்னார்கள், இந்த இடத்துல நீங்கள் இங்கே தான் இருக்கணும் என்றெல்லாம் சந்தோஷமாக சொன்னார்கள். அவர்கள் அப்படி அவர்களுடைய பிஸ்னஸ்க்காக போக வேண்டிய ஒரு மாலை நேரம் அப்போ நாங்கள் சொன்னோம், நீங்கள் போயிட்டு வாங்க, நாங்கள் ஊழியத்துக்கு ஆயத்தமாகிறோம், அதுக்காக நாங்கள் ஜெபிக்கிற நேரம். ஜெபிக்கும் பொழுது கர்த்தரிடத்தில் சொன்னோம், ஆண்டவரே, இந்த அருமையான சகோதரன் சகோதரியும் எவ்வளவு எங்களை அன்பாய் நேசிக்கிறார்கள், அதை காட்டிலும் உண்மை எவ்வளவு நேசிக்கிறார்கள், இப்படிப்பட்ட இவர்களுக்கு ஒரு அருமையான ஆசீர்வாதத்தை, குழந்தை பாக்கியத்தை நீ கட்டளையிட்டு அதிசயத்தை செய்தே ஆகணும், எங்களை நீங்கள் அழைத்து வந்து தங்க வைத்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது, எனவே நாங்கள் ஜெபிக்கிறோம், நீர் கட்டாயம் செய்ய வேண்டும்,
அப்பொழுது நானும் என் கணவரும் ஜெபித்து முடித்து சொன்னோம், ஆண்டவரே இந்த வீட்டில் வெறுமையாக இருப்பது போல் இருக்கிறது, ஆனாலும் இதை நிரப்பவுமாலே முடியும். இந்த வீட்டில் குழந்தை துள்ளி துள்ளி விளையாடுவதை நாங்கள் பார்க்கிறோம், இங்கே மேலையும் கீழையும் குதித்து பிள்ளை விளையாடுவதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் என்றெல்லாம் சொல்லி ஜெபிச்சு விட்டு அந்த குடும்பத்தாருக்கும் ஆண்டோடைய வார்த்தைகளை சொல்லிவிட்டு வந்தோம். அவர்களுக்கு கர்த்தர் சொன்னார், இந்த வார்த்தையை நான் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தை நிறைவேற்றி அதிசயத்தை காண பண்ணுவேன் என்பதாக. அந்தபடியே கர்த்தர் அதே வருஷத்தில் அற்புதத்தை செய்து 10 ஆண்டுகள் குழந்தை இல்லாத இருந்த அவர்களுக்கு அந்த குழந்தை பாக்கியத்தை கர்த்தர் கட்டளையிட்டு, அது மாத்திரமல்ல இன்றைக்கு அவன் பெரிய அருமையான பிள்ளையாக வளர்ந்திருக்கிறான். அந்த இன்னொரு பெண் குழந்தையை கொடுத்து, ஒரு ஆண்மகன் ஒரு பெண் பிள்ளையை கொடுத்து, இன்னமும் எங்களை அதிகமாக நேசிக்கிறவர்களாக அவர்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அநேக ஊழியங்களை கர்த்தருக்காக அவர்கள் செய்கிறவர்களாக கர்த்தர் வைத்திருக்கிறார். கர்த்தரை துதிக்கிறோம், ஹல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, உங்களுக்கு செய்ய மாட்டாரா? நீங்கள் சொல்லலாம் 10 வருஷம் 15 வருஷம், அது எந்த வருஷமாக இருந்தால் என்ன? ஆப்ரகாம் சாராலை நோக்கி பாருங்கள், யோசித்து பாருங்கள். அது மாத்திரமல்ல, ஒருவேளை உங்களுடைய மற்ற தேவைகள் இருக்கலாம், ஒருவேளை உங்களுக்கு குடும்பத்தில் சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, அல்லது பொருளாதாரம் இல்லை, ஆரோக்கியம் இல்லை, ஆண்டவர் எப்பொழுது அதிசயம் செய்வார் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். அந்த காரியத்தில் தேவனால் கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை என்பதை வேதம் சொல்கிறது. நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார். இன்றைக்கு விசுவாசிங்க, என் வாழ்க்கையில் என் குடும்பத்தில் ஆவரால் என் தேவனால் கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லுங்கள். நிச்சயமாய் அதிசயமான காரியத்தை செய்வார். மீகா 7:15 ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன், உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். நீங்கள் உங்களுக்கு இப்போ ஹார்டாக இருக்குது, இது ரொம்ப கஷ்டம், இது முடியாது அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, அதில் தான் ஆண்டவர் அதிசயம் செய்வார். இதெல்லாம் முடிகிற காரியம், இது எல்லாருமே செய்கிறது அப்படின்னா அது அதிசயம் இல்லை இல்லையா? அதிசயம் என்பது முடியாத காரியத்தை முடிய வைக்கிறது. அப்போ ஆண்டவர் அந்த விதமாக உங்களுக்கு அதிசயத்தை செய்வார். அப்போ அதில் பாருங்கள் சொல்கிறாரு, நீ எகிப்து தேசத்திலேருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே என்பதாக கர்த்தர் சொல்கிறார் இல்லையா? அந்த வசனத்தை யோசிச்சு பாருங்களேன், எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் என்று சொன்னால் நாம் ரட்சிக்கப்பட்ட நாளிலே, ஆண்டவர் நம்மை அவருடைய பிள்ளையாக மாற்றின நாளிலே, ஆண்டவர் நம்மை அபிஷேகித்த நாளிலே, ஆண்டவர் நம்மோடு வாக்குத்தத்தங்களை பகிர்ந்து கொண்ட நாளிலே யோசிச்சு பாருங்கள். அப்போல்லாம் ஆண்டவர் நமக்கு எவ்வளோ செஞ்சுருப்பார். நம்மை ரட்சித்தது விடவா பெரிய அதிசயம்? யோசிச்சு பாருங்கள். நம்ம நினைப்போம், ஐயோ எனக்கு இந்த அதிசயம் நடக்கலை, ஆண்டவர் செய்ய முடியுமா? ஏன் முடியாது? ஆண்டவர் உங்களை ரட்சித்தாரு, அதை விட பெரிய அதிசயம் உலகத்தில் இருக்கா? அந்த அதிசயத்தை செய்தவர் மற்ற அதிசயங்களை செய்ய இருப்பாரா? நிச்சயம் செய்வார். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று கூட கிடையாது. இன்றைக்கு விசுவாசிங்க, அப்போ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்பதாக கர்த்தர் சொன்னார் இல்லையா? அந்த அதிசயத்தை யோசித்து பார்க்கும்போது, யோசிச்சு பாருங்கள், கவனித்து பாருங்கள், கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? அந்த எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட காரியம் ஆண்டவர் சொல்லும் பொழுது, எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 32:21 இஸ்ரவேலராகிய உமது ஜனத்தை அடையாளங்களாலும் அற்புதங்களாலும் பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகா பயங்கரத்தினாலும் புறப்பட பண்ணி என்று புகழ்கிறார். அப்படி ஆண்டவரை தீர்க்கதரிசி மூலமாய் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற காரியம் அற்புதங்கள், அடையாளங்கள். புரிதா உங்களுக்கு? ஆண்டவர் அந்த காரியத்தை எப்படி செய்தார்? எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரவேல் மக்கள் புறப்பட்டு வரும் பொழுது நமக்கு தெரியும், அது அவர்கள் புறப்பட்டுட்டாங்க, தேசத்தை விட்டு அவங்க வெளியே வந்துட்டாங்க என்று கேள்விப்பட்ட உடனே இந்த பார்வோனுக்கு, எகிப்து ராஜாவுக்கு, அவன் என்ன செய்தான்? ஐயோ, அவன் மனசெல்லாம் வேறுபட்டுருச்சான். வசனம் சொல்லுகிறது இல்லையா, யாத்திராகமம் 14:14 நாம் அதை பார்க்குறோம். உடனே அவன் என்ன செய்கிறான்? இவங்களை எறியோ, நமக்கு வேலை செய்யாமல் நாம் அவங்கள போக விட்டது என்ன காரியம்? கர்த்தர் செய்கிற பெரிய காரியம், அதிசய காரியம். அது அவங்களுக்கு புரியலை. நான் இவங்க விட்டதுனால தான் அவங்க போயிட்ட மாதிரி அவன் நினைக்கிறான். அவன் நினைக்கிறான், அவன் சொல்கிற என்ன காரியம் என்று சொல்லி அவர்களை தொடருவதற்கு எல்லா எகிப்து தேசத்தில் பிரதான அந்த ரதங்கள், குதிரைகள், மற்ற எல்லா ரதங்கள், அதனுடைய அதிபதிகள், வீரர்கள் எல்லாரையும் கூட்டிக்கிட்டு, எல்லாரையும் இணைத்து அவன் என்ன செய்கிறான்? அழைத்து கொண்டு போகிறான், புறப்பட்டு போகிறான். நடந்தது என்ன உங்களுக்கு தெரியும் இல்லையா? எவ்வளவு ரதங்கள், எவ்வளவு குதிரைகள், எத்தனை குதிரை வீரர்கள், எத்தனை அதிபதிகள், அந்த பார்வோன் முதற்கொண்ட அத்தனை பேரும் கடலிலே மூழ்கடிக்கப்பட்டார்கள். ஹல்லேலூயா. அதை பாருங்கள், யோசிச்சு பாருங்கள், தொடர்ந்து வர அத்தனை எதிரிகளும்,
எதிரினுடைய அத்தனை பலங்களும் ஆண்டவருடைய பலத்த கரம் அந்த எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட அந்த இஸ்ரவேல் ஜனத்தோடு கூட இருந்தபடினால், மோசையோடு கூட தேவனுடைய கரம் இருந்தபடினால் என்ன நடந்தது? புறப்பட்டு பின்னால் பின்தொடர்ந்து வந்த அத்தனை எதிரி கூட்டமும் மூழ்கடிக்கப்பட்டுச்சு இல்லையா? அப்போது எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்பதாக கர்த்தர் சொல்லியிருக்கிறார். கர்த்தர் அந்த நாளிலே பார்வோனையும் அவன் சேனையும் மூழ்கடித்து தம்முடைய ஜனத்தை அருமையாய் காத்த கர்த்தர் எப்படி அற்புதத்தை அதிசயத்தை செய்தாரோ அதை போலவே செய்வார். இன்றைக்கும் இந்த நாட்களில் ஒருவேளை பல விதத்திலே பார்வோனின் ஆவிகள், பலவிதமான சத்துருவின் ஆவிகள், போராட்டங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடும். ஆனால் அவைகளுக்கு மத்தியிலே ஜீவனுள்ள தேவனுடைய புயம் பலத்த கரம் கூட இருக்கும் பொழுது அதிசயங்களை காண பண்ணுகிற கர்த்தர் நிச்சயம் அதிசயங்களை காண பண்ணுவார். உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும் பிரதர் சிஸ்டர், அதிசயத்தை கர்த்தர் உங்களுக்கு கட்டாயம் செய்வார். அம்மா, உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்க காத்திருக்கிறது, ஒரு அதிசயத்தை கர்த்தர் செய்ய போகிறார். விசுவாசிக்கிறீர்களா? கர்த்தர் உங்களை நோக்கி சொல்லுகிற இந்த நேரத்தில், ஆண்டவரே நீர் அதிசயமானவர், அற்புதமானவர் என்பதை விசுவாசிக்கிறேன். ஒரே ஒரு காரியம், அவருடைய பலத்த கையுடன் புறப்பட்டார்கள், அதுதான் முக்கியம். அவர் கையை மாத்திரம் விட்டுறாதீங்க, அவருடைய கையை மாத்திரம் பிடிச்சிக்கோங்க, அவருடைய பலத்த கைக்குள் அடங்கிருங்க. வசனம் என்ன சொல்கிறது? ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். அந்த காரியத்தை மட்டும் செய்யுங்க. தேவன் உங்களுக்கான அதிசயத்தை அதிகமாய் செய்வதை, வனாந்திரத்தில் வழியைப் போல, அவாந்திர வழியில் ஆறுகளைப் போல கர்த்தர் செய்கிற அற்புதங்களை காணப்போகிறீர்கள். உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். நாம் ஜெபிப்போம். அதிசயங்களை உரிமை பாராட்டி ஆண்டவரிடத்தில் கேட்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நாம் ஜெபிக்கலாமா? தகப்பனேயும் அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் சர்வ வல்லமையுள்ள நாமத்தினால் இப்பொழுதும் ஜபத்தில் பங்கெடுத்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே, அநேக காரியங்களிலே எனக்கு எப்பொழுது ஒரு அற்புதம் நடக்கும், எப்பொழுது ஒரு அதிசயம் நடக்கும், கர்த்தர் எனக்கு எப்பொழுது அதிசயத்தை காண பண்ணுவார் என்று எல்லாம் உடைய பிள்ளைகள் ஏங்கி கொண்டிருப்பது உமக்கு தெரியும் அப்பா. கடினமான பாதையினாலும் எதிரான சூழ்நிலையினாலும் ஆண்டவரே கலங்கி கொண்டிருக்கிற மக்கள் இருக்கலாம் அப்பா. ஆண்டவரே, ஒருவேளை அப்பா நீண்ட காலமாய் காத்து கொண்டிருக்கிறவங்களாக இருக்கலாம், ஒரு ஆபிரகாம் சாராளை போல காத்து கொண்டிருக்கலாம், ஒரு பிள்ளை குழந்தை பாக்கியத்துக்காக காத்து கொண்டிருக்கிற அநேகர் இருக்கலாம். ஆண்டவரே, குடும்ப சமாதானம், வியாதி சுகமாக வேண்டும், பிரச்சனைகள் தீர வேண்டும், பண பிரச்சனைகள், கடன்கள் தீர வேண்டும், அநேக அற்புதமான காரியங்கள் அநேகருக்கு நடக்கிறதே, எனக்கு ஒரு அற்புதம் நடக்காதா என்று ஏங்குகிற எத்தனையோ பேர் அப்பா. அப்படிப்பட்ட ஆண்டவரே, அநேக மக்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஜெபிக்கிற இந்த நேரத்தில் ஆண்டவருடைய பலத்த கரம் இறங்கி வரட்டும். ஆண்டவரே, எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளிலே தம்முடைய ஜனத்திற்காக பலத்த கரத்தை நீட்டின கர்த்தர், மோசையோடு தம்முடைய கரத்தை வைத்து அப்பா அந்த கோலினால் அற்புதங்களை அதிசயங்களை நடப்பித்த கர்த்தர், இப்பொழுதும் உம்முடைய பலத்த கரம் ஒவ்வொரு குடும்பத்தின் மேல் இறங்கி வரட்டும், ஒவ்வொரு வீட்டிலும் இறங்கி வரட்டும். சத்துருக்களின் வல்லமைகள் முறிக்கப்படுவதாக, குடும்பங்களை விட்டு சத்துருடைய திட்டங்கள் விலகி ஓடட்டும் அப்பா. பார்வோனின் ஆவிகள் முறியடிக்கப்பட்டு போகட்டும். எத்தனை பிரச்சனைகள் தொடர்ந்து வந்து கொண்டிருந்தாலும் அத்தனையும் மூழ்கடிக்கப்படுகிற ஒரு அற்புதத்தை செய்தருளும், ஒரு அதிசயத்தை செய்தருளும், ஒரு ஆச்சரியமான காரியத்தை செய்தருளும் சுவாமி. உடைய பிள்ளைகளோட வாழ்க்கையில் இருக்க துக்கங்கள் சந்தோஷமாய் மாறட்டும், துயரங்கள் ஆனந்த களிப்பாய் மாறட்டும், குடும்பத்தில் பிரச்சனையை உண்டு பண்ணி, போராட்டத்தை உண்டு பண்ணி, சண்டையும் கலக்கத்தையும் ஏற்படுத்தி, ஐயோ செத்து போனால் பரவாயில்லை என்று அநேகரை நினைக்க வைக்கிற பொல்லாத வல்லமைகள் இன்றோடு இந்த க்ஷணம் நொறுக்கப்பட்டு போகட்டும். கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுவதாக. இந்த வருஷத்திலிருந்து கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்காய் செய்கிற அதிசயங்களை மற்ற ஜனங்கள் பார்க்கட்டும், திரளான மக்கள் உமை அறிந்து கொள்ளட்டும் சுவாமி. உடைய பிள்ளைகளுக்கு நன்மை செய்கிற கர்த்தர் என்பதை நீர் விளங்க பண்ணுவீராக. மாத்திரமல்ல, நீர் அற்புதத்தை அதிசயத்தை செய்கிறவர், உம்முடைய பலத்த கைக்குள்ளாக ஒவ்வொருவரும் அடங்கி இருக்க பண்ணுவீராகப்பா. பலத்த கையோடு கூட புறப்பட்ட இஸ்ரவேல் மக்களை பாதுகாத்த தேவக்கரம் அப்பா, உம்முடைய கரத்தோடு கூட தங்கள் கரத்தை இணைத்து கொண்டு உம்முடைய பிள்ளைகள் வாழட்டும். இந்த வருடம் முழுவதும், வாழ்நாள் முழுவதும் தேவனுடைய பலத்த கைக்குள் அடங்கி இருக்கும் போது ஏற்ற காலத்தில் உயர்த்துகிற பெரிய பெரிய அற்புதத்தை அதிசயத்தை இந்த வருஷத்திலே பிள்ளைகள் காணட்டும். இந்த வருஷத்திலே கூட அதிசயத்தை பார்க்க பண்ணுவீராக. நீர் அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம், ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். சுநாமத்தை உயர்த்திடுவோம், இயேசு நாமத்தில் ஜெயமெடுப்போம், இயேசு நாமத்தை உயர்த்திடுவோம், இயேசு நாமத்தில் ஜெயமெடுப்போம். எழுப்புதல், எழுப்புதல், எழுப்புதல் எங்கள் தேசத்தில் கொண்டு வருவோம்,
எழுப்புதல் 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 இந்திய தேசத்தில் கொண்டு வருவோம். இந்தியா இந்தியா எழுப்புதல் காணட்டும். இந்தியா 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 நன்மைகள் காணட்டும். இந்தியா அந்தகார வல்லமைகள் அழியணும், அறுவறுப்பானவை ஒழியணும். அந்தகார வல்லமைகள் அழியணும், அறுவறுப்பானவை ஒழியணும். மந்திர தந்திரங்கள் மறையணும், மந்திர தந்திரங்கள் மறையணும். மகிமையின் ஆவியால் நிறையணும், மகிமையின் ஆவியால் நிறையணும். இந்தியா இந்தியா எழுப்புதல் காணட்டும். இந்தியா 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 நன்மைகள் காணட்டும். இந்தியா இயேசு நாமத்தை உயர்த்திடுவோ, இயேசு நாமத்தில் ஜெயம் எடுப்போ. அன்பர் ஜப ஊழியங்கள் விருத்தாச்சலம், கடலூர் மாவட்டம், தமிழ்நாடு. எங்கள் மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் எண்கள் 9894633923 மற்றும் 9865868439. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.